இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக அவருக்கு நன்றிகளை செலுத்துகிறேன், மேன்மையை செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் இது கிறிஸ்துமஸ் காலங்களாக இருப்பதனால் இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது காணப்பட்ட அடையாளங்களை பற்றி நாம் சிந்திப்போம். இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைக்கப்பட்டு பல அற்புதங்களும் அடையாளங்களும் அவர் பிறக்கும்போது நடந்தது. அந்த அடையாளங்களையும் அவர் பிறக்கும்போது கூறப்பட்ட வார்த்தைகளையும் பற்றி நாம் தியானிப்போம். அந்த அடையாளங்களும் அந்த வார்த்தைகளும் நமக்கு கூறுவது, நமக்கு விளக்குவது என்ன என்பதை பற்றி நாம் தியானிப்போம். முதலாவது இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு 2:9-10. இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த சலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று போடப்படுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக பிறக்கும்போது நட்சத்திரம் என்ற அடையாளம் தோன்றும் என்று ஏற்கனவே பிழையாம் என்ற தீர்க்கதரிசி என்னாகும் 24:17 கூறியிருக்கிறார். இதை சாஸ்திரிகள் அறிந்து கொள்கிறார்கள். சாஸ்திரிகள் இதற்காக காத்திருக்கிறார்கள். இந்த நாட்கள் வரும் என்று காத்திருக்கும் போது சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை கண்டுகொள்கிறார்கள். எனவே மேசியா என்ற இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்து விட்டார் என்பதை அறிந்து கொள்கிறார்கள். எனவே அவர்கள் பிறந்து விட்டார் என்று அறிந்து கொண்டார்கள். மேலும் அந்த நட்சத்திரத்தை அவர்கள் பின்தொடர நினைக்கிறார்கள். இந்த நட்சத்திரம் எப்படியாக அவர்களுக்கு உதவியது என்று பார்க்கும்போது முதலாவது அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு வழிகாட்டியது. மத்தேயு 2:9 நாம் வாசிக்கும் போது அந்த நட்சத்திரம் பிள்ளை இருக்கும் இடத்திற்கு மேல் வந்து நின்று இயேசுவின் பிறப்பிடத்தை அறிந்து கொள்ளும்படி அவர்களுக்கு வழிகாட்டினது என்று பார்க்கிறோம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை பற்றிய அறிவு உள்ளவர்களாக காணப்பட்டார்கள். அவர்கள் சாஸ்திரிகள் அவர்கள் ஏற்கனவே அறிந்திருந்தார்கள். ஆனாலும் இயேசு பிறப்பை அவர்கள் அறிந்துவிட்டார்கள். ஆனால் இயேசு எங்கே பிறந்திருக்கிறார் என்பதை அவர்கள் ஞானத்தினால் அவர்கள் அறிய முடியவில்லை. அவர்களுக்கு இயேசு எங்கே பிறந்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அவர்களுக்கு வழிநடத்துதல் வேண்டும். அவர்கள் இயேசுவை கண்டு கொள்ளும்படியாக அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு வழிகாட்டினது. அந்த நட்சத்திரம் இயேசு எங்கே பிறந்திருக்கிறாரோ அங்கே வந்து நிற்கும் அளவுக்கும் அவர்களுக்கு வழிகாட்டினது. இந்த உலகத்திலே நாம் அதிக ஞானம் உள்ளவர்களாக காணப்பட்டாலும், ஆசி அந்தஸ்து உடையவர்களாக நாம் காணப்பட்டாலும், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செம்மையாக நீதி செய்கிறவர்களாக நாம் பாவம் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் நமக்கு வழிகாட்டும் ஒரே நட்சத்திரம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் இயேசு கிறிஸ்து நட்சத்திரம், இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது அந்த நட்சத்திரம் அடையாளமாக காட்டப்பட்டிருக்கிறது. அனைவருக்கும் ரட்சிப்பை கொடுக்க முடியாத இயேசு கிறிஸ்து பிறந்த நாளிலே அந்த நட்சத்திரம் காணப்பட்டு நமக்கு அது இயேசு கிறிஸ்துவே நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை தருவார் என்று வழிகாட்டும் முடியாத அந்த நட்சத்திரம் காணப்பட்டது. இரண்டாவது அவர்களை நேர் வழியில் நடத்தின நட்சத்திரம். இயேசுவை பார்க்கும்படி பிரயாணம் பண்ணி வர சாஸ்திரிகள் எருசலேம் வரும் வரைக்கும் அவர்கள் அந்த நட்சத்திரத்தை பின்பற்றி வந்தார்கள். எருசலேம் வந்த பிறகு அவர்கள் ஏரோதின் அரண்மனைக்கு சென்று விட்டார்கள் இயேசுவை பார்ப்பதற்காக. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் யூதருக்கு ராஜாவாக இயேசு பிறக்கிறார் என்று. ராஜாவை அவர்கள் அரண்மனையில் தேடும்படியாக அரண்மனைக்கு சென்று விட்டார்கள். ஆனால் அந்த நட்சத்திரத்தின் வழியை விட்டு அவர்கள் விலகி சென்று விடுகிறார்கள். பாருங்கள், உலகத்தில் அநேக ஞானத்தை கொண்ட அந்த சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை பின்பற்றுவதை விட்டுவிட்டு ஏரோதின் அரண்மனைக்குள்ளாக சென்று இயேசுவை காணும்படியாக சென்று விடுகிறார்கள். இப்படித்தான் உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் பல ஆசைகள் இச்சைகள் நம்மை உலகத்தின் பக்கமாக நம்மை திருப்பிவிடும். நம்முடைய ஞானத்தை அது இல்லாமல் செய்து நம்மை பின்மாற்றமாக அலைய செய்துவிடும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சோதனையில் அகப்படும்படியான காரியங்களை நாம் இயேசு என்ற நட்சத்திரத்தை விட்டு நாம் விலகி செல்லும் போது நாம் அந்த சோதனைக்குள்ளாக மாட்டிக்கொள்வோம், நாம் சிக்கிக்கொள்வோம். அப்படிப்பட்டதான காரியங்களிலிருந்து நாம் விடுபடும்படியாக அந்த நட்சத்திரம் நம்மை நேர்வழியில் நடத்தும். பாருங்கள், அங்கே போகிறார்கள், அங்கே
இயேசு கிறிஸ்து இல்லை, அதை அறிந்த உடனே அவர்கள் வெளியில் வருகிறார்கள். மறுபடியும் அவர்கள் வெளியில் வந்த பிறகு அந்த நட்சத்திரம் அவர்கள் பிள்ளை பிறந்த இடம் வரைக்கும், இயேசு பிறந்த இடம் வரைக்கும் அவர்களுக்கு வழிகாட்டினது. அவர்கள் பாவத்தில் விழுந்து விட்டார்கள், அவர்கள் பாவத்தில் விழுந்து விட்டார்கள். மறுபடியும் அவர்கள் திரும்பி வரும்போது இயேசு அவர்களை நேர்வழிப்படுத்தி நடத்துகிறார் என்பதற்கு ஆதாரமாக அந்த நட்சத்திரம் மறுபடியும் அவர்களை நேர்வழியில் நடத்தினது. மூன்றாவதாக பார்க்கும்போது அறியாமையும் அநீதி செய்யும் எண்ணத்தையும் மாற்றுகிறது என்று பார்க்கிறோம். அறியாமையும் அநீதி செய்யும் எண்ணத்தையும் மாற்றுகிறது. ஏரோதின் அரண்மனையிலே இயேசு கிறிஸ்துவை தேடி சென்ற அந்த மக்கள், இயேசு கிறிஸ்து அங்கே இல்லை என்ற உடனே அங்கே உள்ள ராஜா அவர்களுக்கு சொல்கிறார், நீங்கள் ராஜாவை பார்த்த பின்பு என்னிடம் சொல்லுங்கள், நான் அவரை வந்து தரிசிக்க வேண்டும் என்று கூறுகிறார். பாருங்கள், இந்த சாஸ்திரிகள் என்பவர்கள் அதிக ஞானம் உள்ளவர்களாக காணப்படுவார்கள். மக்களோடு எவ்வாறு பேச வேண்டும், ஒரு ராஜாவுக்கு எப்படி ஞானம் ஆலோசனை கொடுக்க வேண்டும் என்று அதிக ஞானம் உடையவர்களாக காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த சாஸ்திரிகளிடம் ஏரோது ராஜா சொல்கிறார், ராஜாவை நீங்கள் பார்த்த பின்பு என்னிடம் வந்து சொல்லுங்கள், நான் சென்று அவரை பணிந்து கொள்ள வேண்டும் என்று. ராஜா என்பவர் ராஜ அரண்மனையில் தான் பிறக்க வேண்டும், மற்றவர்களை அவர்கள் ராஜாவாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எருசலேமிலே ஏரோதின் இருக்கும் அரண்மனையை தவிர வேறு அரண்மனைகள் இல்லை. வேறு இடத்திலே ராஜாவாக யாராவது பிறந்திருந்தால் என்றால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அந்த ராஜாவை கொண்டு விடுவார்கள், மற்றும் இது போன்ற செய்திகளை பரப்புபவர்களையும் கொண்டு விடுவார்கள். இப்படிப்பட்டதாக எல்லாத்தையும் அறிந்திருந்த போதிலும் ஏரோது ராஜா சொல்லும்போது அவர்கள் அவரை வணங்கிவிட்டு சென்றார்கள். கண்டிப்பாக திரும்ப வந்து சொல்வோம் என்றபடி செல்கிறார்கள். பாருங்கள், அவர்கள் அறியாமையினால் அதை செய்து விடுகிறார்கள். என்னதான் உலகத்திலே ஞானம் இருந்தாலும் இப்படிப்பட்டதான அறியாமை நம்மிடத்திலே வந்து விடுகிறது. இதனால் நாம் தெளிவுந்த புத்தி உள்ளவர்களாய் காணும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். எப்படியாக அவர்கள் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பின்பு சொப்பனத்திலே இயேசுவால் கூறப்பட்டு நீங்கள் திரும்பி செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்ட போது அவர்களுடைய அறியாமை மாறி அவர்கள் அநீதி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவர்களாய் திரும்பி சென்றார்கள். அப்படிப்பட்டதான காரியங்களை இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே நடத்தி தர வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் அறியாமை செய்கிற பாவங்கள், நாம் அறியாமல் இந்த உலகத்திலே சிக்கிக்கொண்டு நம்முடைய வழிகளை கெடுத்துக் கொள்கிறதான காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து அவர் நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக நட்சத்திரமாக நம்முடைய வாழ்க்கையிலே அவர் பிறக்கிறார் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்டதான நட்சத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்கிறது, நாம் நேர்வழியிலே நீதி செய்கிறவர்களாக காணப்படும்படியாக நம்மை செய்கிறது. நாம் வேதத்திலே தானியேலின் புஸ்தகம் 12:3 வாசிக்கும்போது, அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் பிரகாசிப்பார்கள் என்று. எனவே எப்படியாக அந்த சாஸ்திரிகள் அநீதி செய்யாமல் காக்கப்பட்டு நீதி செய்யும்படியாக அதை அறிவிக்காமல் சென்றார்களோ, அதுபோல நீதி செய்கிறவர்கள் நாம் வாழும்படியாக அந்த நட்சத்திரம் நமக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இயேசு நமக்கு கொடுத்த அந்த நட்சத்திரம் இயேசு தான் அந்த நட்சத்திரம் என்பதை நாம் புரிந்து கொள்ளுங்கள். இயேசுவோடு அந்த இயேசு அந்த நட்சத்திரத்தை காட்டி நமக்கு காண்பித்த கருத்துக்களை நாம் நம்முடைய மனதிலே பதித்துக் கொள்வோம். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவை பின்பற்றி நேர் வழியிலே நடப்போம். இயேசு காட்டும் வழிகளிலே நாம் நீதியுள்ளவர்களாய் வாழ்ந்து நாம் செழித்திருப்போம். கர்த்தர் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் ஆசீர்வதித்து இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே நம் மகிழ்ச்சியோடு காத்துக்கொள்வாராக. ஆமென். ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளிலும் நீர் பிறந்த நாளிலே காணப்பட்ட நட்சத்திரம் எங்களுக்கு என்ன போதிக்கிறது என்பதை சிந்தித்தோம். அந்த நட்சத்திரத்தை பின்பற்றி வருகிறவர்கள் வந்தவர்கள் போல நாங்கள் உண்மை பின்பற்றி வந்து எங்கள் பாவ வாழ்க்கையிலே விழுந்து விடாதபடி, சோதனை சிக்கிக்கொள்ளாதபடி, அறியாமையிலிருந்து விலகி நீதி செய்து அன்றவரை உண்மையை பின்பற்றி கொள்ள அந்த நட்சத்திரம் எங்களுக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நட்சத்திரம் உண்மையே நம்பியிருக்கும்படி சொல்லியது போல நாங்கள் உண்மையை நம்பியிருக்க கிருபிசிங்க. இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே சந்தோஷ மகிழ்ச்சியை நிறைவாக கொடுத்து ஆசீர்வதிங்க. மீட்பர் பாதம் அடைந்து மறுபடியும் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனை நல்ல பிதாவே. ஆமென்.